இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரப்புடன் தன்மை மாறாத அரசுவை சமையலுக்கான அருண் மசாலா வணக்கம் திசைகளின் ஒரு மணி செய்திகள் இன்று நாடு முழுவதும் தைப்பூச விழா கொண்டாட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்தி கடன் எங்கும் பக்தி மயம் எங்கும் முருகப்பெருமானின் கோஷம் உற்சவ திருமூர்த்தியின் திருத்தலங்களில் ஒரே வண்ணமயம் கடவுள் முருகப்பெருமானின் உற்சவ திருநாளான தைப்பூச விழா இன்று நாடு முழுவதும் உள்ள திருமுருகன் ஆலயங்களில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது உலகெங்கும் வாழும் தமிழர்களும் போற்றும் ஒரு உன்னத பெருவிழாவான தைப்பூச விழா இன்று பூச நட்சத்திரத்தில் உலக புகழ்பெற்ற பத்துமலை திருத்தலம் பினாங்கு தண்ணீர்மலை ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் குன்றின் மீது உள்ள ஸ்ரீ ஸ்ரீபாலதண்டாயுதபாணி கோவில் ஈப்போ கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் கோவில் சுங்கைப்பட்டாணி சுவாமி ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில் உட்பட உற்சவ திருமூர்த்தியான முருகப்பெருமான் குடிக்கொண்டு இருக்கும் கோவில்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பத்துமலை திருத்தலத்தில் நேற்று சேவட்கோடி ஏற்றத்தோடு இவ்வாண்டு தைப்பூச விழா தொடங்கிய வேளையில் இன்று காலை ஏழு மணியளவில் சுவாமி ஸ்ரீ சுப்பிரமணியர் மயில் வாகனத்தில் எழுந்தருளி பத்துமலை நதிக்கரையில் பக்தர்களுக்கு தீர்த்தோற்சவக் காட்சி வழங்கினார் தொடர்ந்து தங்கவேல் புறப்பட்டு பத்துமலை மேற்குகை வேலாயுதர் கோவிலில் சிறப்பு பூசைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து முருகப்பெருமானின் அருள் ஆசியுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தைப்பூச திருவிழாவிற்கான காவடி பால்குடம் உள்ளிட்டு நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் இதேபோன்று பினாங்கு தீவில் இருநூற்று முப்பத்தி எட்டாவது தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயில் மற்றும் குன்றின் மீது உள்ள ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயில் ஆகியவற்றில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி முடி இறக்குதல் முதலிய நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் தண்ணீர்மலை ஆலயங்களுக்கு செல்லும் பிரதான சாலை நெடுகிலும் சுமார் நூற்று ஐம்பது தண்ணீர் பந்தல்கள் இரத்த தான நிகழ்வு மனிதவள அமைச்சின் இல்லத்தரசிகளுக்கான சொக்சோ காப்புறுதி பதிவு நடைபெற்று வருகிறது அலைக்கடல் என திரண்டு இருக்கும் மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் இலவச உணவு அன்னதானம் குளிர்பானம் போன்றவை பக்தர்களுக்கு வழங்கி தன்னார்வாளர்கள் தங்கள் தொண்டு மனப்பான்மையை நிரூபித்து வருகின்றனர் இன்றைய தைப்பூச விழாவில் சுமார் பத்து லட்சம் பக்தர்கள் திரள்வார்கள் என்று பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் தலைவர் ஆர் எஸ் என் ராயர் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆகியோர் நம்பிக்கை தெரிவித்தனர் தைப்பூச விழாவை முன்னிட்டு மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவும் பேரரசியார் துவான்கு அமீனா மைமுன்னா இஸ்கண்டாரியாவும் இந்து சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு தைப்பூச வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இத்தைப்பூச விழா இந்துக்களின் முக்கிய சமய விழாவாக விளங்கிய போதிலும் அமைதியும் வளப்பமும் நிறைந்த பள்ளின மக்கள் வாழும் மலேசியாவில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று மாமன்னர் தம்பதியர் தங்களின் தைப்பூச வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படும் தைப்பூச விழாவையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து இந்து பெருமக்களுக்கும் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது தைப்பூச விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இத்தைப்பூச விழா கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இம்முறை இந்து பெருமக்கள் சிறப்பான முறையிலும் குடும்ப உறுப்பினர்களுடனும் நண்பர்களுடனும் கொண்டாடப்படும் என்று தாம் நம்புவதாக தமது முகநூலில் வெளியிட்டுள்ள காணொளியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மலேசியா பன்முகத் தன்மையிலான கலாச்சாரத்தை கொண்ட நாடு மலேசிய மக்களின் அவரவர் உரிமைகளுக்கு மதிப்பு அளிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்துக்களின் பெருவிழாவாக கருதப்படும் தைப்பூசத்தை மக்கள் அமைதியான முறையில் சிறப்பான முறையில் கொண்டாடுவார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாக பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்து பெருமக்களுக்கும் பிரதான தளமாக விளங்கும் பத்துமலை திருத்தலத்தில் குன்றின் மீது செல்வதற்கு அடுத்த ஆண்டு எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டுகள் கட்டி முடிக்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோசரி அமீருடீன் ஷாரி தெரிவித்தார் இது தொடர்பாக கொளலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா முன்வைத்துள்ள பரிந்துரைக்கு முன்னுரிமை அளித்து பரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த மின்படி திட்டத்தை அங்கீகரிக்க ஸ்லாயாங் நகராண்மைக் கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பத்துமலை திருத்தலத்தில் எஸ்கலேட்ட மின் படிக்கட்டுகள் அடுத்த ஆண்டு கட்டி முடிக்கப்படும் இதன் மூலம் பத்துமலை குன்றில் இருநூற்று எழுபத்தி இரண்டு படிக்கட்டுகளில் ஏறி தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்த முடியாத மக்கள் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நடக்க முடியாதவர்கள் இந்த மின் படிக்கட்டு மூலம் மேற்குகைக்கு செல்ல பேருதவியாக இருக்கும் என்று அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார் நேற்று இரவு பத்துமலை திருத்தலத்தில் ஸ்லாங்கூர் மாநில அரசின் சிறப்பு தைப்பூச விழா நிகழ்வில் உரையாற்றுகையில் அமீருடின் ஷாரி இதனை தெரிவித்தார் pada masa-masa yang -masa akan datang dan juga pada setiap kali perayaan Tai pusat dianjurkan di sini. Kerana tiap-tiap tahun lebih daripada sejuta. Tahun ini dijangkakan mungkin dua juta. At big time, kita pernah menerima tiga juta pengaduh-pengaduh agama Hindu daripada seluruh dunia yang datang ke sini. Kita faham? Pihak, -pihak telah menerima beberapa sumbangan dan juga menerima dokongan daripada banyak pihak untuk membina uh, tangga bergerak ataupun eskalator bagi kemudahan perjalanan kuasa sensitif alam sekitar dan imediat Jabatan Majlis Perbandaran Selayang Jabatan Kuasa Perancang atau Bagian Perancang Majlis Perbandaran Selayang akan benarkan pembinaan eskalator ini and hopefully in one year time next year kita akan dapat lihat ada eskalator bergerak khusus untuk penduduk-penduduk dan warga emas terutamanya yang yang memerlukan tangga bagi menaiki ataupun menyempurnakan pembayaran nazar dan pengorbanan mereka நிகழ்விற்கு முத்தாய்ப்பு வைக்கும் வகையில் பசார் அமீருடீன் ஷாரி மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராய்டு முன்னிலையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு ஆலயங்களுக்கு மொத்தம் ஐந்து லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் வெள்ளி மானியம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அறங்காவலர் டத்தோ என் சிவகுமார் கில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார்கான் துணை போலீஸ் தலைவர் டத்தோ எஸ் சசிகலா தேவி சிலாயாங் நகராண்மை கழகத் தலைவர் டத்தோ மொஹம்மத் யாசித் சைரி கோம்பாக் மாவட்ட அதிகாரி நோர் அஸ்லினா அப்துல் அஜீஸ் ஆகியோர் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டனர் பினாங்கு தைப்பூச விழா பக்தர்களின் நேர்த்திக்கடனை கடனை செலுத்துவதற்கான ஓர் உன்னத விழா என்ற போதிலும் மக்கள் மத்தியில் ரத்த தான விழிப்புணர்வு நிகழ்வும் நடத்தப்பட்டு இரத்த வங்கிக்கு உதவிகரம் நீட்டப்பட்டது பினாங்கு தண்ணீர்மலை கோவிலுக்கு செல்லும் வளாகத்தில் அமைக்கப்பட்ட கூடாரத்தில் நடந்த இந்த தான நிகழ்விற்கு வருகை தந்த பலர் இரத்த தானம் செய்து தாங்கள் பரிவுமிக்க சமுதாயத்தினர் என்பதை நிரூபித்துள்ளனர் பத்துமலை திருத்தலத்தின் வளாகத்தில் பக்தரை போல் மஞ்சள் ஆடை அணிந்த ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் மூதாட்டியின் தங்க சங்கிலியை பறிக்க முயற்சி செய்தபோது பொதுமக்களால் வளைத்து பிடிக்கப்பட்டார் இச்சம்பவம் நேற்று புதன்கிழமை மாலை ஐந்து மணியளவில் பத்துமலை வெளி வளாகத்தில் நிகழ்ந்ததாக கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நூர் அரிபின் முகமாட் தெரிவித்தார் அறுபத்து நான்கு வயது மூதாட்டி தனது பேரக்குழந்தையை அழைத்துக் கொண்டு பத்துமலை திருத்தலத்திற்குள் நுழைய முயற்சி செய்தபோது பக்தரை போன்ற காட்சியளித்த நாற்பத்து ஐந்து வயதுடைய அந்த பெண்மணி இந்த கைங்காரியத்தை புரிந்ததாக அரிஃபின் முகமாட் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா பிரஜையான அந்த பெண் மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை பறிக்க முயற்சி செய்தபோது மூதாட்டி கத்தி அலறியதைத் தொடர்ந்து உஷாரான அந்த பெண் சங்கிலியை கீழே போட்டுவிட்டு தப்பிக்க முற்பட்டபோது அவரை பொதுமக்கள் பிடித்தனர் பின்னர் அந்த பெண்மணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்ட நிலையில் பத்துமலையில் உள்ள காவல் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அரிஃபின் முகமாட் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்